மாசுபட்ட காற்றால் மக்கள் பாதிக்கப்படுவதை உணர்த்தும் விதமாக மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் நெபுலைசர் மாஸ்க் அணிந்து சாலை பாதுகாப்பு சங்கத்தினர் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் மனு அளித்தனர். கோவை மாநகராட்சி 13வது வார்டு உருமாண்டம் பாளையம் பகுதியில் தர்ஷன் அவென்யூ எதிரில் உள்ள தனியார் தோட்ட நிலத்தில் பழைய கார் உதிரி பாகங்கள் பிரிக்கும் கம்பெனி செயல்பட்டு வருகிறது. இந்த கம்பெனியில் டயர்கள், மின் ஒயர்கள், கார் சீட் கவர்களை கம்பெனியின் வெளியே வைத்து எரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோல அப்பகுதியில் உள்ள அலுமினியம் உருக்கும் ஆலையில் இருந்து வரும் புகையால் காற்று மாசடைவதாகவும், மேலும் ரசாயன கழிவுகள் பூமிக்குள் சென்று நிலத்தை பாதிப்பதாகவும், இங்கு ஏற்படும் தீயால் அந்த பகுதி பெரும் புகை மண்டலமாக மாறுவதால் தர்ஷனா கார்டன், சீனிவாசநகர், எஸ்கேவி கார்டன், விஐபி கார்டன், சூர்யா கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். இந்த புகைமண்டலம் காரணமாக இங்கு குடியிருப்பவர்களுக்கு மூச்சு திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட நோய்கள் வருவதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட சாலைகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கவுண்டபாளையத்தில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் மனு அளித்துள்ளனர். மனு அளிக்க சென்ற அவர்கள் நெபுலைசர் மாஸ்க் அணிந்து சென்று மாவட்ட சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர் நீலமேகத்திடம் கோரிக்கை மனுவை கொடுத்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.